ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு செம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு தான் சொல்ல போகிறேன். என்ன யாரை பற்றினா, நம்ம தலை தோனியை பற்றி. நம்ம தலை தோனியை நமக்கு பிடிக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, ஆனால் அவரோட கோ பிளேயர்ஸ்க்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் நிறைய பேர் வந்து தங்களோட வெற்றிக்கு காரணமே தலை தோனி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற நிறைய பேர்த்துலேருந்து டாப் 8 பேர் எடுத்து உங்களுக்கு நான் யார் யாருன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யாருன்னா அஸ்வின். அஸ்வின் என்ன சொல்கிறாருனா, இப்போ நான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடிட்டுருக்கேன்னா அது காரணமே தலை தோனி தான். ஒருவேளை தோனி என்னை ஸ்டேடியத்திலே செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் செத்து போயிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாருன்னா ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனியோட கேப்டன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, நீங்கள் எப்படி பேட்டிங் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தோனி கூட விளையாண்டு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாருனா இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா, தோனின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தோனி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, ஒருவேளை தோனி என்ன 24th மாடிலேருந்து குதிச்சு செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் செத்து போயிடுவேன், அந்த அளவுக்கு தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாருனா முகமது ஷமி. முகமது ஷமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வர நான் பெற்ற எல்லா வெற்றிக்கு காரணமே தோனி தான் சொல்லியிருக்காரு. அடுத்து யாருன்னா பவன்நேகி. பவன்நேகி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி கூட விளையாடுறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும், அவரோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாருன்னா ப்ராவோ. ப்ராவோ என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனிக்கு பவுலிங் போட்டுட்டா போதும், வேறு எந்த பிளேயருக்குனாலும் பவுலிங் போட்டுடலாம், அந்த அளவுக்கு எனக்கு தோனியோட பேட்டிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யாருன்னா மெக்கலம். மெக்கலம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன்சினா என்னன்னே நான் தோனிகிட்டருந்து தான் கற்றுக்கிட்டேன், அந்த அளவுக்கு தோனியோட கேப்டன்சி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே தலை தோனியோட ஃபேன் சொல்லிக்கிறதுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.